எனக்கு இந்த உலகம் எதனால் படைக்கப்பட்டதுன்ற ஒரு கேள்வி நான் 3 வயசு இருக்கும்போது ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என் முன்னாடி எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நிலத்துக்காக சண்டை போட்டுக்கிறாங்கன்னு. நிலம் எதுக்குன்னு கேட்டேன், வாழ்றதுக்குன்னு சொன்னாங்க. டேய் போலீஸ் போலீஸடா, வேலைக்கு போய் வானத்தில் ஏறுங்கடா. நான் மனுஷன் வர்றதுக்கு முன்னாடி இங்க மிருகங்கள் வாழ்ந்துகிட்டு இருந்த இடம் அது. அப்புறம் குரங்குல இருந்து மனுஷன் வந்தா. நீ என்ன பார்த்தனா, நான் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன்னு சொல்லு. அப்புறம் ஒன்னா வாழ ஆரம்பிச்சான். ஏ பொண்ணே, இவனை கட்டிக்கிறியா, நல்லா பாடுறான். அவனை பாதுகாக்க ஒரு சட்டம் போட்டான். ஸ்ரீலங்காவா? அந்த சட்டத்தை பாதுகாக்க ஒரு தலைவனை வச்சான். அப்புறம் தலைவன் வந்ததுக்கு அப்புறம் அது நாடா மாறுச்சு. உன் கண்ணில் தெரியுற லவ்வை பார்த்தா புனிதனை லண்டன் போக விடாம இங்கே பிடிச்சி வச்சுக்க போகுது. ஒரு நாட்டை பாதுகாக்க மக்களை கொள்ள ஆரம்பிச்சாங்க. நேஷனாலிட்டி ஏதா இருந்த? இந்தியானோ ஸ்ரீலங்கையானோ நமக்கு சீட்டுடா. நாடு எதனால வந்துச்சுன்னு கேட்டா மக்களை பாதுகாக்கன்னு சொன்னாங்க. எனக்கு நீ ஆரானுள்ள அடையாளம் அல்ல வேண்டது, அது கிட்டியா பின்ன எல்லாம் சரியாவில்லை. நான் எனக்கு இன்னும் அந்த கேள்விக்கு பதில் வரல. இந்த நிலம் எதுக்காக படைக்கப்பட்டது? யாரோ ஒருத்தன் உங்களை தேடி வந்திருக்கான். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பேரை சொல்லியிருக்கான். நீ புனிதனா கிருபாநதியா? நீ எங்க எல்லார்கிட்டயும் புனிதன் சொல்லிட்டு இருக்க, ஆனா உன் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கிருபாநதியன் இருக்கு. எதுக்காக நீ எங்க கிட்ட போய் சொல்லி எங்க கூடவே இருக்க? உண்மையாவே நீ யாரு? நீ அகதியா இல்ல தீவிரவாதியா சொல்ல. ஒரு அகதி எப்படி வெளிநாட்டுக்கு போக முடியும்? அப்படி போக முடியும் என்றால் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச நாட்டுக்கு அவங்க அவங்க சுதந்திரமா போய் வாழ்வாங்களே.